எஸ்ஏபி வியூஸ் இப்போ தம்ப்நெயிலே உங்களுக்கான வீடியோ எதை பற்றினது அப்படிங்கிறது தெரியும். ஜூலை 25 கவுன்சிலிங். சரிங்க சார், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தானே. ஜூலை 25 கலந்தாய்வு தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஜூலை 25 அன்று கலந்தாய்வு தொடங்கும் அப்படிங்கிறத புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் சொல்லியிருந்தார். சரி, இப்போது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியும் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரொம்பவும் முக்கியமான தகவல்கள் உள்ளன. சரி, அப்போது 25 கவுன்சிலிங் தொடங்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த செய்தி உறுதியான செய்தி, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியை வந்து இன்னமும் எப்படி சொல்கிறது, அதனுடைய உறுதித்தன்மையோட இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. எபிபிஎஸ் பொது கலந்தாய்வு 25 ஆன்லைன் மூலம் தொடங்குகிறது. இந்த வீடியோ சார், இந்த நியூஸ் அப்டேட்டு வந்த டேட்டு ஜூலை 23 12:06 இன்றைக்கி மத்தியானம் இது வந்திருக்குது. ஓகேங்களா? ஜூலை 22 12, அதாவது இன்றைக்கி மத்தியானம் வந்த நியூஸு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த எம்பிபிஎஸ் இடங்களின் 6326 கவர்மெண்ட் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்ஸு, அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 6326. சரி, அதே மாதிரி பிடிஎஸ்க்கு எவ்வளவுன்னா, இதே போல் அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மொத்த பிடிஎஸ் எண்ணிக்கை, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் கோட்டா டென்டல் சீட்ஸ் எவ்வளவு, 1768. ஓகே, அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. அப்போது கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கவுன்சிலிங் எப்போது, ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதற்கான ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஓகே, நம்ம வந்து ஜூலை 16 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் எல்லோரும் இப்போ 1/1 கட் ஆஃபும் போட்டிருக்கிறாங்க, போட்டிருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதைத் தொடர்ந்து உத்தேசமாக 25 கலந்தாய்வு தொடங்கும். உடனே இதை பார்த்துட்டு உத்தேசமாக அப்படிங்கிறது வேண்டாம், அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. வீடியோவை முழுவதுமாக பார்க்கவும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, உத்தேசமாகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எப்போ சொன்னது, முன்னாடி சொன்னது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவித்தார். அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு தொடங்குவதை பொறுத்து. அந்த நியூஸ்லேயே என்ன சொல்லியிருந்தார், ஆல் இண்டியா கோட்டா எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதை பொறுத்து தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அவர் நியூஸ் கொடுக்கும்போது ஆல் இண்டியா கோட்டாவோட ஷெட்யூல் என்னங்கிறது தெரியாது. ஆனால் இப்போது அதனால் அந்த தேதி உறுதி செய்யப்படாமல் இருந்தது. இப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங், ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபீஸ் பேமெண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணி இப்போ கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னமும் விண்டோ ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா, சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இந்த நிலையில் அகில இந்திய ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களுக்கு நேற்று முன்தினம் கலந்தாய்வு தொடங்கியது. அப்படின்னு என்ன அர்த்தம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆனது தான் இவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. சரி, இன்று இடங்கள் தேர்வு செய்யப்படுகிறது சாய்ஸ் ஃபில்லிங்கு, ஆனால் இன்னமும் ஓப்பன் ஆகலை. இப்போ வரைக்கும் டைம் வந்து கிட்டத்தட்ட 5 மணி ஆக போகுது. தமிழகத்திலிருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு 822 இடங்கள் போகிறது. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை சீட்டு போகுது, 822 சீட்டு போகுது. சரி, இப்போது அரசு மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 762 எம்பிபிஎஸ் இடங்களும், இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியிலிருந்து 23 இடங்களும் போகின்றன. ஓகேங்களா, அரசு பல் மருத்துவக் கல்லூரியிலிருந்து 37 இடங்களும் போகின்றன. ஆக மொத்தம் 822 இடங்கள், கரெக்டுங்களா? அப்போது கவர்மெண்ட் காலேஜிலேருந்து 762, இஎஸ்ஐசியிலிருந்து 23,
762 எம்பிபிஎஸ்க்கு. அதே மாதிரி டென்டலில் வந்து 37 சீட்டும் போகுது. டோட்டலாக ஆல் இண்டியா கோட்டாக்கு 22 சீட் போகுது. நீட் தேர்வில் டாப் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அகில இந்திய அளவில் இடங்களை தேர்வு செய்து வருகிறார்கள், தேர்வு செய்து சேருவார்கள். அதுதான் வந்து தமிழக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் எஸ்ஏபி வியூஸ் சேனலினுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. அகில இந்திய ஒதுக்கீட்டிடங்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியதை தொடர்ந்து தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கலந்தாய்வு தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த தேதி என்ன இருக்குது? உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்போது இதுவரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கான ஷெடியூல் தெரியாமல் இருந்துச்சு, இப்போது அது தெரிஞ்சிருச்சு. அதனால் வருகிற 25ஆம் தேதி முதல் பொது கலந்தாய்வு ஆன்லைன் வழியாக தொடங்குகிறது. அப்போது 92.5% ஆன்லைனில் வரும் 25ஆம் தேதி தொடங்குகிறது. ஓகேங்களா? நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் இக்கலந்தாய்வில் பங்கேற்கலாம். அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க, ஓகேவா, நீங்கள் அங்கிருந்து கூட பண்ணிக்கலான்னு அர்த்தம். எந்த பகுதியிலிருந்தும் பண்ணிக்கலான்னா, இந்த கவுன்சிலிங்க்கு தமிழக மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும், தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும். தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்க வந்து ஏதாவது ஊருக்கு போயிருந்தாலோ இல்லைன்னா வந்து ஏதாவது வெளியூர்களுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ சென்றிருந்தால், இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கிருந்து கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மீனிங் என்று மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. யார் சொல்லியிருக்காங்க? டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லியிருக்குது. ஓகேங்களா? அப்போது 25 அப்படிங்கிறது அஃபீஷியல் டேட், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? சரி, ரைட்டு. இது போக இன்னமும் முக்கியமான தகவல் கடைசி வரியில் உள்ளன, வெயிட் பண்ணுங்கள். இங்கிருந்து அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி லாஸ்ட்டு கொடிட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% சிறப்பு ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகள் ஆகியோருக்கான சிறப்பு கலந்தாய்வு சென்னையில் நேரடியாக நடத்தப்படும். அப்போது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் யார் யார்? எக்ஸ் சர்வீஸ் மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிடபிள்யூடி கேண்டிடேட். ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஸ்பெஷல் ஆஃப்லைன் கவுன்சிலிங் எங்கே நடக்குது? சென்னையில் நேரடியாக நடைபெறுகிறது. ஓகேங்களா? அவை எந்த தேதியில் நடைபெறும் என்ற விவரங்கள் மருத்துவக் கல்லூரி இணையதளத்தில் இன்று வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ இதை தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? நம்ம ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது இந்த பேப்பர் நியூஸு என்ன பண்ணியிருக்காங்க, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து இந்த நியூஸை வந்து வாங்கியிருக்காங்க. அப்போது இன்றைக்கி நைட்டு நம்ம ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான ஷெட்யூலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகிரி யார்? ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய குழந்தைகள் இவங்களுக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் எப்போ வரும்? இன்று வெளியிடப்படுகிறது. எந்த தேதியில் அப்படிங்கிறத இன்றைக்கி அதிகாரப்பூர்வ செய்தியாக எதிர்பார்க்கலாம். அது வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் வரலாம், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கண்டிப்பாக வந்துடும், அதுக்கு முன்னாடி ஏதாவது நியூஸ் சேனல்லையும் வரலாம். அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் செய்ய வேண்டியது என்னவென்றால், நமது எஸ்ஏபி வியூஸ் சேனலை தொடர்ந்து இன்று பார்த்து கொண்டிருக்கவும். எந்த செய்தி நமக்கு கிடைத்தாலும், அது வந்து எந்த சோர்ஸில் கிடைத்தாலும், டிவியில் கிடைக்கலாம், டிஎன் மெடிக்கல்லிருந்து கிடைக்கலாம், ஓகேவா, வேறு எந்த சோர்ஸிலிருந்து கிடைத்தாலும் உடனுக்குடன், ஓகேவா, எக்ஸ்க்ளூசிவா, ஓகேங்களா, நம்ம சேனலில் உடனடியாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங்கான தேதி எப்போ அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுவிடும். அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சாலே நம்மளுக்கான தேதி என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு 25 தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிறது தெரிய வரும்.
தெரிஞ்ச அடுத்த செகண்டை நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கீப் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் லைக் பண்ணியிருக்கணும், வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் இன்றைக்கி இந்த நியூஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.